இயற்கை சுவை, குறைந்த கலோரி, உடல் எடை குறைய உதவும் மைக்கேல் இண்டெக்ஸ் தமிழ்நாடு முழுவதும் பிரான்சைஸ் வாய்ப்புக்கு அணுகலாம். சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்களை கொடுத்து ரசிகர்களை தன் வசம் வச்சுக்கிறதுல எல்லா ஹீரோயும் மும்முரம் காட்டியிருந்தாங்க. எந்த படத்துடைய போஸ்டர், ட்ரெய்லர், டீசர்னு ஒவ்வொரு அப்டேட் வந்தாலும் வலிமை படத்துடைய அப்டேட்டை கேட்டு அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே பொங்கி எழுந்துகிட்டு இருந்தாங்க. வலிமை பட அப்டேட் கிடைக்கும்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்த அஜித்துடைய ரசிகர்கள் எல்லா செலிபிரிட்டி கிட்டேயும் வலிமை படத்துடைய அப்டேட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வலிமை படத்துடைய அப்டேட்டை கேட்கறதே ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருந்தது. அதில் அஜித்துடைய ரசிகர்கள் எல்லா செலிபிரிட்டி கிட்டேயும் வலிமை படத்துடைய அப்டேட் கேட்டு ட்வீட்டுகளாக குவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் பொலிட்டிக்கல்ல மும்முரமா இருக்க வானதி ஸ்ரீனிவாசன் கிட்டையும் வலிமை படத்துடைய அப்டேட்டை கேட்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. இப்படி வலிமை படத்துடைய அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த அஜித்துடைய ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நேர்கொண்ட பார்வை படத்துக்கு பிறகு நடிகர் அஜித் எச் வினோத் இயக்கத்துல வலிமை படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜாவும் இசையமைக்க போனி கபூர் தான் தயாரிச்சிருந்தாரு. 2019 படத்துடைய பணிகள் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே மும்முரமா போய்கிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் கொரோனாவுடைய பரவல் அதிகமாகி படப்பிடிப்புகளும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதனால பல படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஊரடங்கு தளர்த்தி படப்பிடிப்புகளும் தொடங்கலாம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே போல பல படங்கள் தொடங்கி தியேட்டர்களையும் வெளியாகி பல வெற்றிகளை பெற்றிருந்தது. இப்படி பாதியில் நிறுத்தப்பட்ட எல்லா படங்களும் தொடங்கி தியேட்டர்ல வெளிவந்து வெற்றியும் பெற்றிருக்கு. இந்த சமயத்தில் தான் அஜித்தோடைய ரசிகர்கள் வலிமை படத்துடைய அப்டேட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வலிமை படத்துடைய தயாரிப்பு தரப்போ படம் குறித்து எந்த அப்டேட்டையும் இதுவரை வெளியிடாமலே இருந்துட்டு இருந்தது. இப்படி அஜித்தோடைய தரப்புல இருந்தும் தயாரிப்பு தரப்புல இருந்தும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம ரசிகர்கள் ரொம்பவே வேதனையா இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அஜித்தோடைய ரசிகர்களின் காத்திருப்புக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு அப்டேட்டை போனி கபூர் கொடுத்திருக்காரு. போனி கபூருடைய ட்வீட்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, திரு அஜித் குமாரோடைய 50th பிறந்த நாளை முன்னிட்டு வரும் May 1 முதல் வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் விளம்பர பணிகளும் தொடங்கப்படும்னு பதிவிட்டுள்ளார். இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம போனி கபூர் போட்ட இந்த ட்வீட் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கு. அதே நேரத்தில் அஜித்துடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு சந்தோஷத்தை, உற்சாகத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு ட்வீட் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. இன்னமும் அஜித்துடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வலிமை படத்துடைய அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்வீட் சந்தோஷத்தை தந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ஒரு ட்வீட் அஜித்துடைய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு.